வணக்கம் அக்ஷய லக்ன பத்திரதி ஜோதிடர் ஸ்ரீகுரு உமாவெங்கன் நம்முடைய அக்ஷய லக்ன பத்ததியில் வந்து எதுக்காக திருமண தாமதம் எதற்காக குழந்தை பிறகு லேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஒரு ஜாதகத்தின் மூலமாக கிரகத்தின் மூலமாக அழகாக அவங்களுக்கு புரிய வைக்க முடியும் இந்த காலகட்டத்தில் குழந்தைகளோட அமைப்பு இப்படி தான் இருக்குது அதுக்கு ஒரு மருத்துவமனை தேவை அப்படிங்கிறது இருக்குது அது செலவு பண்ணாதான் பிறக்கும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கும்போது அதற்காக செலவு பண்ணி ஒரு செய்யக்கூடிய செயல்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக அவங்களுக்கு வெற்றி பெறும் அப்படிங்கிறது சொல்லலாம் நம்ம ஒரு ஜாதகர் கேட்டிருந்தாரு குழந்தை பிறப்பு தாமதம் ஏன் அப்படிங்கிற ரீசன் அவருக்குள்ளே இருந்தது ஒரு நண்பர் தெரிந்த ஒரு நண்பர் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய வயசு இது பெண்ணோட ஜாதகம் இந்த பெண்ணோட வயசுங்கிறது நாற்பத்தி ரெண்டு வயசு அப்படிங்கிறது ஆகுது அந்த பெண்ணிற்கு தற்போது நாற்பது வயசு பெண்ணிற்கு நாற்பது வயசு அவங்களுக்கு திருமணம் ஆன போது இங்கே நடந்தது அக்ஷய லக்னம் நட்சத்திரம் போகும்போது ஜாதகிக்கு திருமணம் அப்படிங்கிறது ஆச்சு ஏல்பி லக்னம் இங்கே நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் அவங்களுடைய திருமணம் அப்படிங்கிறது நிகழ்ந்தது மேரேஜ் அப்படிங்கிறது ஓகேங்களா அப்போ அப்பத்துலேருந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் குழந்தை உண்டான அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அவங்களுக்கு ஏல்பி லக்னம் சிம்ம லக்னமாக வைத்துக்கொண்டு ஏல்பி லக்னம் சிம்ம லக்னம் நட்சத்திரம் போகும்போது இங்கே வந்து ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஐந்துக்கும் எட்டுக்கும் அதிபதி குரு பகவான் அவர் எங்கே உட்காந்துருக்காருன்னா அஞ்சுக்கு விரையஸ்தானத்தில் இந்த இடத்துல குரு பகவான் உட்காந்துருக்கிறார் இப்போ குழந்தை பிறக்குமான்னு கேட்டால் ஒரு சிறு பிரச்சனை அப்படிங்கிறது சொல்லலாம் கர்ப்பப்பை எப்படி இருக்குதுன்னு பாருங்க எட்டாம் இடம் அப்படிங்கிறது நமக்கு கர்ப்பப்பை அங்கே சிறு அழுத்தங்களை கொடு குறிக்கும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள உறவு நிலை சரியில்லாத ஒரு தன்மை அப்படிங்கிறது அந்த இடத்துல குறிக்குமானா கண்டிப்பாக குறிக்கும் அப்போ இந்த பூர நட்சத்திரம் செல்லக்கூடிய காலங்களில் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இல்லை கொஞ்சம் அதை லேசியாக விட்டுட்டாங்க அவங்க சீரியஸாக எடுத்துக்கல அப்படிங்கிறது சொல்ல முடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம் போகும்போது அப்போ குழந்தை பாக்கியம் எப்படி இருக்குது அப்படின்னா இங்கே உத்திர நட்சத்திரம் போகும்போது சூரியன் இரண்டாம் இடத்துல இந்த ஜாதகி குடும்பம் கொஞ்சம் சாப்பிட்றது அந்த பேசுகிறது கொஞ்சம் அதிகமாகவே இருப்பாங்க அப்போ இங்கே எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய கர்ப்பப்பையும் அதுவும் கொஞ்சம் ஒரு அழுத்தத்தில் தரக்கூடிய ஒரு தன்மையில் தான் இருந்தது அன்றைக்கும் அவங்களுடைய தன்மைகள் அந்த ஒரு வருடம் ஒரு மாதம் பத்து நாள் அப்படிங்கிறது நன்றாக இல்லை அதுக்கப்புறம் அவங்களுடைய அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது இங்கே கன்னியா லக்னம் கன்னியா லக்னத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா இங்கே விரையாதிபதி நட்சத்திர புள்ளி சூரியனோடது போகக்கூடிய மூன்று வருடம் நான்கு மாதம் ஜாதகிக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சூரியனோட நட்சத்திர புள்ளிகள் போகும்போது சூரியன் லக்னத்திலே இருந்தார் இப்போ அஞ்சாம் அதிபதி பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கும் ஆறுக்கும் அதிபதி சனி பகவான் எங்கே உட்கார்ந்துருக்கிறாரு இந்த லக்னத்திற்கு இரண்டாம் இடத்துல இங்கே சனி பகவான் உட்காரலாமான்னா ஏல்பி லக்னம் ஒரு நபருக்கு கன்னியா லக்னம் செல்லும்போது சனி பகவான் ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ஏல்பி லக்னத்திற்கு இந்த ராசியில் இருக்கிறது ஆகாது அப்படி உட்காரக்கூடாது அப்படி அமர்ந்தாங்கன்னா குழந்தைகள்னால் ஒரு அழுத்தங்கிறது கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும் அந்த காலகட்டத்தில் மருத்துவமனை உதவி தேவைப்பட்டு தானே கண்டிப்பாக தேவை சரி இவங்களுடைய கர்ப்பப்பையோட தன்மை எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது நமக்கு எட்டாம் இடம் அப்படிங்கிறது கர்ப்பப்பையை குறிக்கும் அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இருந்து விரையஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறாரு செவ்வாய் பகவான் அது சரியா இருந்ததுன்னா சரியா இருந் இல்லை அப்படிங்கிற ஒரு தன்மைதான் ஏன்னா மாதம் மாதம் அமர்வது அந்த பீரியட்ஸ் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்காது உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அவங்களுக்கு அங்க அதிகமாக குறிக்கும் அதனால அதோட முயற்சிகள் அப்படிங்கிறது சரியா நடந்திருக்காது அந்த சூரியனோட நட்சத்திர புள்ளிகள் போகும்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திரனோட நட்சத்திர புள்ளிகள் போகும்போது நல்லா இருக்கணுமான்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் நல்லா இல்லை உங்களுக்கு அதுக்கு ஐந்தாம் அதிபதியை தான் பார்க்கணும் அப்போவுமே இந்த ஐந்தாம் அதிபதியும் சந்திரனும் எப்படி உட்காந்துருக்கிறார் பாருங்கள் ரெண்டு பேரும் ஆரட்டா இருக்காங்க அப்ப அவங்களுக்கு குழந்த பறக்கறதுக்கு பாக்கியம் இருக்குதானா அப்ப இல்ல அப்ப வந்து டோட்டலா ஒத்து வராது அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம் இரண்டுமே இருவேறு துருவங்களாக ஒரு தாயும் அந்த குழந்தையும் அமர்ந்திருக்காங்க அப்பவும் குழந்தை பருக்கிறதுக்குன்னான பாக்கியம் அந்த காலகட்டங்கள்ல இல்ல எட்டாம் இடம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அழுத்தத்தை தான் கொடுக்குது அதுவும் சரியில்லாத ஒரு தன்மை அப்படிங்கறத சொல்லலாம் அதுக்கப்புறமாட்டே இங்க வந்து செவ்வாயோட நட்சத்திர பிள்ளைகள் போகும்போது செவ்வாய் மூணு எட்டுக்கு அதிபதி அவர் வெறிய ஸ்தானத்துல தான் கர்ப்பப்பை பலம் இல்லாமே அப்படிங்கிறது அங்கே குறிக்கும் இப்போ அவங்க மருத்துவமனை உதவி தொடங்கி இருப்பாங்க ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் கடந்த இந்த செவ்வாயோட நட்சத்திர புள்ளி எப்போ போச்சோ அப்பத்துலேருந்து இந்த ஜாதகர் மருத்துவமனை அப்படிங்கிறத கடைபிடிச்சிருக்கணும் அப்படிங்கறது சொல்லலாம் சரி இப்போ அவங்களுக்கு அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா துலா லக்னம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் அப்படிங்கிறது நடக்குது நைன் வந்து லக்னத்திலேயே போகுது குழந்தைக்கு குழந்தைக்குண்டான பாகியம் இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடியது லக்னத்தில் இருக்கிறாங்க அதே மாதிரி இந்த ஜாதகருக்கு எட்டாம் இடத்துல ராகு சந்திரன் சம்மந்தப்படுறாங்க அப்போ இந்த ஜாதகருக்கு கர்மாவிற்காக ஒரு குழந்தை அப்படிங்கிறது பிறந்தை ஆக வேண்டும் இல்லைன்னா ஒரு தத்து புத்திர யோகம் இந்த காலகட்டங்களில் இந்த ஜாதகருக்கு உண்டான ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது இப்ப கோச்சார கிரகங்கள் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் இவங்களுக்கு மீனராசியில் அமர்ந்திருக்கிறாரு அப்போ நீண்ட காலாக உள்ள பிரச்சனைக்கு ஒரு மருத்துவமனை ஒரு தீர்வாக இந்த ஜாதகருக்கு அம் அமையும் அப்படிங்கிறது சொல்லலாம் குழந்தை பிறப்பிற்கு கண்டிப்பாக அதை உதவும் அப்படிங்கிறதே சொல்லலாம் அப்போ அவங்க வந்து செயற்கை முறை மருத்துவ

அது வந்து அவங்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும்னு சொல்லலாம் முயற்சிகள்ல தட முயற்சி நடக்காது ஒரு முறைக்கு இருமுறை செய்யறது உதாரணமாக ஒரு இடத்துக்கு போனா கூட அது வந்து சரியா அமையாதுன்னு சொல்லலாம் போகும்போதே சில தடைகள் அப்படிங்கிறது ஏற்படும் அப்போ இவங்களுக்கு இந்த லக்னம் அதாவது சிம்ம லக்னம் இந்த கன்னியா லக்னம் ஆரம்பிக்கும் போதே குழந்தைகளுக்கு உண்டான முயற்சி அப்படிங்கிறது அன்றே மருத்துவமனை எடுத்திருந்தாங்கன்னா இன்னைக்கு ஒரு பத்து வயது குழந்தை அப்படிங்கிறது கண்டிப்பாக அவங்க கையில இருந்திருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் ஒரு ஜாதகம் எடுத்த உடனேயே நம்ம எல்லாருக்குமே தெரியும் படித்த நண்பர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் என்ன பிரச்சனை அப்படின்ட்டு உயர்நிலை படித்தவங்களுக்கு இன்னும் நல்லவே தெரியும் என்ன பிரச்சனை இந்த பிரச்சனை எதனால் வந்தது இவங்களுக்கு எதனால் இந்த ஒரு அழுத்தம் இது எப்போ சரியாகும் அப்படிங்கறது அவங்களால் கண்டிப்பாக கணித்து கூற முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா இது ஒரு எளிமையான பாடத்திட்டம் அப்படிங்கிறது சொல்லலாம் ஆஹ் அக்ஷய பத்ததியோட வகுப்புங்கிறது நடைபெறுகிறது ஆர்வமுள்ளவர்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ளுங்கள் நன்றி